உண்மையிலேயே கணக்கு விளக்கு ஒப்படைக்கல தான். ஸோ அதுதான் எங்களுக்கு உறுப்பினருக்கும் நிர்வாகத்துக்கும் கேப் உள்ளது. அன்றைய வருஷம் அக்கௌண்ட் இன்றைய தேதி வரைக்கும் எங்கள் கையில் வந்து சேரல. இது நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நான் போய் கேஸ் வாங்க சொல்லி. ஏற்கனவே மேனிஃபெஸ்டோவில் என்னென்னலாம் தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கோம், அதை ஒன்று ஒன்றா நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதில் ஒன்று தான் இந்த உறுப்பினர் பட்டியல் சரிபார்த்தல்ங்கிறது. இந்த உறுப்பினர் பட்டியல் சரிபார்த்தல் என்னென்னா, நம்ம நிறைய கிட்டத்தட்ட 3200 பேர் உறுப்பினர் இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ 200 பேர் புதுசாக சேரணும் மனு கொடுத்துருக்காங்க. விட்டு போனவங்க ஒரு 200 பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து கம்யூனிகேஷன் கொடுக்கணும், ஏதாவது செய்திகள் கொடுக்கணும், உதவி செய்யணும், ஒரு பென்ஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு உதவியை செய்யணும்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சரியான முகவரி வேணும். முகவரி இல்லை, அவங்க வயது, அவங்க நடிப்பு, அவங்க எந்த துறையில் திறமையானவங்க, அவங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி மொத்தமாக கொண்டு போய் கணினியில் போட்டு நெட் மூலமா இதை நாங்கள் டைரக்டர், சினிமா டைரக்டருக்கெலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது ஒரு முழுக்க முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஏற்கனவே கடந்த சென்னையில் வந்து மோர் தென் 1200 பேர் ஏற்கனவே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதில் 1200 பேரில் 1100 பேர் வந்து அதில் பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ மப்சலில் பதிவு பண்ணுறோம். ஏன்னா 10 அந்த செய்திகள் அவங்களுக்கு கடிதம் மூலம் நாங்கள் அனுப்புகிறப்போ அந்த கடிதங்கள் வந்து 300க்கும் மேற்பட்ட கடிதங்கள் திரும்பி வருது. ஸோ அதுதான் எங்களுக்கு உறுப்பினருக்கும் நிர்வாகத்துக்கும் கேப் உள்ளது. ஸோ சில உறுப்பினர்கள் வந்து அதை பயன்பட முடியாத போயிடுது. ஸோ அதனால தான் இந்த வாக்காளர் இந்த பட்டியலை வந்து சரி பண்ணணும், ரெகுலரைஸ் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய முதல் நோக்கம். உண்மையிலேயே கணக்கு விளக்கு ஒப்படைக்கலை தான். ஏற்கனவே செயற்குழுவில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். கடந்த 3.5 மாதம் காலமாக அவங்களுக்கு நாங்கள் வந்து பல கடிதங்களை போட்டிருக்கோம். பொதுவாக எலெக்ஷன் முடிஞ்சு மறுநாள் கணக்கை ஒப்படைக்கணும். அவங்க ஒரு வாரம் கழித்து தரேனாங்க, ஒரு மாதம் கழித்து தரேனாங்க. அதே மாதிரி ஒரு 3.5 மாதம் காலம் ஆகிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு நடிகர் சங்க அசோசியேஷனுடைய 1 வருஷம் கணக்கை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இன்னும் ஒரு 4 மாதம் பேலன்ஸ் இருக்குது. அந்த ஒரு வருஷத்துடைய அக்கௌண்ட்டு நாங்கள் கணக்கு எங்கள் ஆடிட்டரை கொடுத்து பில்ஸ்லாம் சரி பார்த்துட்ருக்கோம். 2.5 வருஷம் ட்ரஸ்ட்டு மேட்ரு, அதை விட ரொம்ப முக்கியம். ட்ரஸ்ட்டு 2.5 வருஷம் அக்கௌண்ட்டு இன்றைய தேதி வரைக்கும் எங்கள் கையில் வந்து சேரலை. நிர்வாகம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை நாங்கள் குறைச்சிட்டு இருக்கோம். அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. இது நல்லபடியாக முடிஞ்சிடும். விஷால் கார்த்திக் சார்லாம் பேசிட்டு இருக்காங்க ட்ரஸ்ட் மூலமா. இது நல்லபடியாக முடிஞ்சிடும். முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நான் போய் கேஸ் வாங்க சொல்லி. எவ்வளோ நாள் கூட முடியும்? கூடிய விரைவில் உங்களுடைய ஆசீர்வாதம் நல்லபடியாக முடியணும்.